என் வீட்டு வாசல் நேருக்கு வச்சிருக்க பாருங்க பாக்கவே இதான் மீன்காரி வீடா கேப்பாவ நான் சொந்த வீட்ல இருக்கேன் ஏற்கனவே இவ்வளவு தேடி வரவே என் வீட்டுல வந்தா மீன்காரி வீடு எங்க இருக்குன்னு கேட்டு போறாவ இவ்வளவு வாடகைக்கு இருக்கா என்னைக்கு நாள காலி பண்ணிட்டு போறவ இப்ப என் வீட்டு முன்னால வந்து மீன் கடை போட்டிருக்கே என் வீட்டை பார்த்தானு கேப்பாவ நீங்களே சொல்லுங்க அக்கா இதான் மீன்காரி வீடான்னு என் வீட்டுல தானே வந்து கேப்பாவ இவ எப்படி என் வீட்டு வாசல் நேருக்கு கொண்டு மீனை இறக்கி இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல முதல்ல அந்த மீன் கூட தூக்கிட்டு அவன் வீட்டு முன்னால போட்டு வைக்க சொல்லுங்க சரஜாவி தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லிடலாம் எதுக்கு இப்படி பேசிய வீட்டு வாசல் ஏதனே இருக்கு பாத்து

Dovete vi che non c'è... Sono... சும்மாவே என் வீட்ட காட்டி இதுதான் மீன் காரில் வீடான்னு கேட்கவ எனக்கு பதில் சொல்லி முடியவில்ல நீ இங்கணைய முன்னச்சு மீறவ்தான் என் வீடு தான் மீன் கட்டி

விஜய் இப்பலாம் ஏன் என்கூட பேசவே மாட்டீங்க என்னைய பார்த்தாலே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு ஏ சிம்ரன் அப்படி சொல்றீங்க நான் ஏன் உங்களை அவாய்ட் பண்ண போறேன் நான் ஏதாவது வேலையில இருந்தேன்னா என்னால பார்க்காம போயிட்டேன் இல்ல விஜய் நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு போன்ல தான் என் கூட உங்களால பேச முடியல நேர்ல பார்த்தாலும் பேச மாட்டீங்களே ஏ விஜய் நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் நீங்க என்ன தப்புமே பண்ணல சிம்ரன் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியலையே உங்களுக்கு என்கூட நீங்க சரியா பேசலையே அதனால தான் சொன்னேன் சரி விஜய் உங்க தங்கச்சி கல்யாணம் அடுத்து உங்களுக்கு தானே அதெல்லாம் அப்பா அம்மா முடிவு பண்ணுவாங்க சரி சிம்ரன் பாய் நான் எனக்கு வேலை இருக்கு சரி பாய் விஜய் இப்ப கூட அவாய்ட் பண்ணிட்டு தான் போறாரு விஜய்க்கு என்னாச்சு ஏன் பழைய மாதிரி என்கூட பேசவே மாட்டறாரு என்னதான் அவருக்கு பிரச்சனை இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ரஜித